பிதாகுமாரன் பரிசுதாவின் திருப்பெயராலே ஸ்தோத்திரம் ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாக இறைவா அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை வழி ஆண்டவர் பாதுகாக்கின்ற ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு துணையாளராக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேரு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் உமது கிருபை நாள் நீர் வழி அருளும் பலவினத்தோடும் சுகவினத்தோடும் இருக்கின்ற உமது அடியாரை நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் வழி நடத்தி அருளும் இப்பொழுதும் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் உமது கிருபை நாள் நீர் வழி நடத்தி அருளும் நீர் பாதுகாத்து கொள்ளும் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்கு இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து தந்தருளும் உண்மை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள இந்த தருணத்தை நீர் ஆசிர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே இருநூற்று எழுபத்தி நான்காவது பாமாலை பாடல் ஊதும் தெய்வாவியை புத்துயிர் நிரம்ப என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம் எல்லா ரகசியங்களையும் எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற சர்வளம் நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை எங்கள் எங்கள் கர்த்தராக நிமித்தம் உமது தூய் ஆவியாரின் ஏவுதலால் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியும் ஆமேன் நமது லட்சகராகி கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் அகன்பதே பிரதான கட்டளை இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே இவைகளிலும் பெரிய கட்டளை வென்றும் என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் தூய் ஆவியாரின் திருநாள் பெந்தே கோஸ்தே திருநாள் ஆகிய இன்றைக்குரிய சுருக்க ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் தேவனே போலத்த ஒரு காலத்தில் உம்முடைய தூய் ஆவியாரை அனுப்பி அவருடைய ஒளியினாலே உள்ள உம்முடைய மக்களின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களை குறித்து நிதானமாக யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றளவிலே இடைவிடாமல் மகிழ்ச்சி அடையவும் வேண்டும் வேண்டுமென்று உம்மோடும் தூய் ஆவியாரோடும் ஒரே கடவுளாக சதாகாலம் காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்த வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசைகேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு முடிய கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரிடுவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை மனு புத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதென்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொண் கொள்ளை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள் ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளைத் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிங்களை திறந்து உங்களை உங்கள் பிரேதக் குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது தேவனுக்கே மகிமை இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை அப்போஸ்தலர் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை பெந்தேகோஸ்தேனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடத்திலும் தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எரிசிலமையை வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி பார்த்தரும் மேதரும் ஏலா மீத்தரும் மெசபோத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரேயா பம்பிலியா எகிப்து என்ற தேசத்தார்களும் கிரேக்க பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபனியனின் திசைகளில் கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமையந்தவர்களும் கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மருத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள் மற்றவர்களோ இவர்கள் மதுபானம் தினால் நிலைந்திருக்கிறார்கள் என்று பிரயாசம் பண்ணினார்கள் வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் பதினாறாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பதினொன்று வரை வாசிக்க கேட்போம் லூ யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினாறாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பதினொன்று வரை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன் இப்போது என்னை அனுப்ப அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் சொல்கிறேன் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமே வானத்தையும் பூமியையும் கிறிசுக்கு அன்பான பெரியோர்களே சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை உங்கள் யாவருக்கும் பெந்தே கோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தூயாவியாகிய கடவுள் நம் அனைவருக்குள்ளும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக இன்றைக்குரிய அறிவிப்புகள் தமிழக அரசனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கவனமாக நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு அன்போடு கூட நினைவுறுத்துகிறோம் ஏற்கனவே அறிவித்தபடி திருமதி ரோசி ஆடம் அவர்களின் மருத்துவ செலவினங்களுக்காக நன்கொடைகள் வழங்கும்படி வேண்டுகிறோம் தொடர்ந்து நம்முடைய கோவில் பிள்ளை அவருடைய குடும்பத்தாரை நீங்கள் ஜபத்தில் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் எந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்கிற விவரம் ஏற்கனவே வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நம்முடைய சேகர செயலர் அவர்கள் வாட்ஸ்அப் செய்தியாக அதை உங்களுக்கு நினைவுபடுத்துவார்கள் கல்யாணி மற்றும் ரெய்னி மருத்துவமனைகள் மட்டுமின்றி சென்னை பேராயத்தில் இருக்கிற அனைத்து சிஎஸ்ஐ மருத்துவமனைகள் இந்த பெருந்தொற்று காலங்களில் சிறப்பான தொண்டு ஆற்றி வருகிறார்கள் இவர்களுக்காக நாம் நன்றி சொல்லவும் நம்முடைய மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற டாக்டர்ஸ் நர்சஸ் பார்மசிஸ்ட் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் மற்றெல்லா பணியாளர்கள் அனைவருக்காக டெக்னீஷியன்ஸ் யாவ யாவருக்காக நாம் கடவுளிடம் வேண்டிக் அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம் கடந்த வாரத்தில் அறிவிப்பு கொடுத்தபடி நம்முடைய கல்யாணி ரெய்னி மருத்துவமனைகளில் முதலாவது ஆக்சிஜன் பிளான்ட் நிறுவ அவர்கள் முயற்சி மேற்கொள்கிறார்கள் ஆகவே அந்த ஆக்சிஜன் பிளான்ட் கல்யாணி ரெய்னி மருத்துவமனைக்கு மட்டுமல்ல நம்முடைய சென்னை பேராயத்தில் இருக்கிற மற்ற மருத்துவமனைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இந்த ஆக்ஸிஜன் பிளான்ட் விரைவாக நிறுவப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு ஜபத்தோடு கூட மனமு வந்து பொருளுதவிகள் செய்ய உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இதையும் வாட்ஸ்அப் செய்தியில் குறிப்பிட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சிஎம்சி வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது இந்த ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் கல்யாணி மருத்துவமனையில் கிடைக்கும் தகுதி உடையவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் விண்ணப்பிக்கிற பிள்ளைகள் நம்முடைய பேராயத்தில் குறைந்தபட்சம் ஆண்டுகளாவது உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஆயர் அருள் பொழிவுக்காக காத்திருக்கிற மிஸ் செல்வி மிஸ் ஸ்வர்ணலதா மிஸ்டர் ஏ ஒய் வசந்த் ஆகிய இந்த பிள்ளைகளுக்காக ஜபத்தில் தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே அறிவித்தபடி இருபத்தி நான்காம் தேதி அருட்பொழி வழிபாடு நடத்த இயலாது ஆகவே பின்னர் தேதி அறிவிக்கப்படும் ஆயினும் இவர்களுடைய அருட்பொழிவு நடைபெறுவதற்காக இவர்கள் சிறந்த திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஜபித்துக்கொள்ள முடியும் உள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதத்தில் அநேகர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் நித்திய வாழ்விலே இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற அவருடைய ஆன்மாக்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம் அவரை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம் ஏழாம் தேதி திரு ரத்னையா இவர் நம்முடைய திருச்சுவனுடைய உறுப்பினர் ரூபட் ரத்னையா அவர்களுடைய சகோதரர் இவர்கள் கர்த்தருக்குள் அடைந்தார்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய பணியாளர் திரு ஆடம் தேவசகாயம் அவர்கள் எட்டாம் தேதி கத்தருக்குள் அடைந்தார் மிஸ்டர் எஃப் ஜேக்கப் சாமியல் அறுபத்தேழு வயது இவர் நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் பதினைந்தாம் நாள் மந்தைவழி ஸ்தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது மிஸ்டர் பி கே ஜோசப் நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் மட்டுமின்றி இவர் காவல்துறையிலே பணியாற்றுகிற திரு பாண்டியன் அவர்களுடைய மருமகன் இவர்கள் கடந்த பதினாலாம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவருடைய உடல் திருத்தணிக்கு அருகிலுள்ள அவர்களுடைய சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது திரு டோனி மார்ட்டின் நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் திருமதி ரோசி சார்ல்ஸ் அவர்களுடைய மாமனார் இவர்கள் கடந்த பதினாறாம் நாள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் தூய ஜார்ஜ் பேராலயத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது திருமதி வயலட் ஆர்த்தர் எண்பத்து நான்கு வயது நம்முடைய திருச்சியினுடைய மூத்த உறுப்பினர் மட்டுமின்றி இவர்கள் திருமதி பிரமிளா டேவிட் அவர்களுடைய தாயார் இவர்கள் கடந்த பதினாறாம் நாள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவருடைய நல்லடக்கம் பதினேழாம் தேதி வேலூரில் செய்யப்பட்டது நமது ஆலயத்தில் இணை ஆயராக பரி பணிபுரிந்த அருள் சார்ல்ஸ் டேனியல் ஐம்பது வயது இவர் பெரியார் நகர் திருச்சபையில் ஆயராக பணியாற்றி கொண்டிருந்த போது கண்டு பணி பணியாற்றி கொண்டிருந்தார் கடந்த பதினேழாம் நாள் கர்த்தலுக்குள் அவர்கள் இலைப்பாருக்குள் பிரவேசித்தார்கள் அவருடைய உடல் மேற்கு தாம்பரம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது திருமதி ரஞ்சிதமணி எட்வர்ட் எண்பத்தாறு வயது நம்முடைய திருச்சிறுமையினுடைய மூத்த உறுப்பினர் பெண்கள் ஐக்கிய குழுவிலே தவறாது பங்கு பெறுபவர் இவர்கள் திரு சுகிர்சன் வின்சென்ட் அவருடைய தாயார் மே மாதம் இருபதாம் நாள் இவர்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் இவர்களது உடல் மந்தை வழி தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது கர்த்தர்களுக்கு மறித்திருக்கிற இவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள்வோம் யாவரும் ஒரு நிமிடம் மௌனமாக இவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி வேண்டிக் கொள்வோம் நானே உயிர்த்தேர்தலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவர் மறித்தாலும் பிழைப்பார் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் எவரும் என்றைக்கும் மறிப்பதில்லை என்று வாக்குப்பணியின கருத்தரேன் மரணத்தை வென்று உயிர் தொழும்பிய இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக எங்களோடு கூட வாழ்பவரே எங்களை வழிநடத்துகிறவரே நான் பிழைத்திருக்கிறேன் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று பண்ணினவரே நாங்கள் மைத்திரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இப்பொழுதும் இந்த உயிர் தேர்தலை நம்பிக்கையாக வாழ்ந்து எங்களை விட்டு கடந்து உம்முடைய சமூகத்தில் இழைப்பாறு அழைத்து கொள்ளப்பட்டிருக்கிற உமது அடியார்கள் அனைவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே அவர்கள் உமுடைய சமூகத்தில் இழைப்பார்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய வருகையிலே பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் அவர்களை சந்திப்போம் என்கிற நல்ல நம்பிக்கையோடு அவர்களது உடலை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் இந்த உயிர்த்ததில் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு தாரும் அவர்கள் வாழ்ந்த சிறந்த வாழ்க்கைக்காக அவர்கள் விட்டு சென்ற விசுவாச முன்மாதிரிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவருடைய குடும்பத்தினர் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அவருடைய உறவின் முறை சகோதர சகோதரிகள் உடன் விசுவாசிகளும் ஆண்டவரே துயரத்தில் துக்கத்தில் இருக்கிறபோது உலகம் தரக்கூடாத மன ஆறுதலை சமாதானத்தை உயிர்தலை நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று சமிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவரை இப்பொழுதும் எங்களை தாழ்த்தும்படி திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் அட்சர் இயேசு கிருஷ்ண வழியாக வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் உங்களுடைய ஜப தேவைகளுக்காக ஆயரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் செய்தி அனுப்பலாம் அல்லது நேரடியாக அழைக்கலாம் இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் இன்று மே இருபத்தி மூன்று மிஸ்ஸஸ் கீதா சூசன் மிஸ்ஸஸ் சூசன்னா கேர்லின் ஆர்தர் மிஸ்ஸஸ் கீதா பால் मिस्टर सी नेल्सन चंद्रकुमार, मिस्टर के पॉल जयगर एम रोहन जॉर्ज मैसे एस एस रनम एम एरिकलिया लॉर्ड्स, एस ए अश्विन राज अश्विनराज इतनी नाकाम मिस्टर एम सिंह जब राज मिस्टर बी राज कुमार सेलवराजकुमार मे इपत्मे मिस्टर जे आर स्टीफन जबराज मिस्टर पी ए जेम्स मिस्टर सी जो मिसस् टी से एम ज्ञानराज अलेक्सांडर ज्ञान ओलिव आई चार्ल्स इपत्ती आराम तेदी मिसेस प्रियंका सालमन मिसेस राजलक्ष्मी रेचल मैसे डॉक्टर पी संतोष राजन मिस्टर जी जेम्स मिस्टर वाई मदन कुमार सालमन मिस एमी गुनवर एर्नेस्ट यस नेसी नैंसी सिल्विया ए जयचंद्रन मे इपत्ती आराम तेदी मिसेस देवा रेबेका मिस्टर एस जयराज मिस्टर एस राजरत्न मिस्टर लुक अगस्टस्म एस कला पूर्ण मेरी इवती टेरेसा, रंजिता श्रीदर्शनी एट्सर, मिसेस रेका माफी मिस पी दिव्या मिस्टर रोहन मिस्टर जी जॉन आइसक, मिस्टर राज अनीता கே ஷாரன் பிளஸி இருபத்தி ஒன்பதாம் தேதி மிஸ்டர் எஸ் ஞானராஜ் மிஸ்டர் இ ஜான்சன் பி ஜாய்ஸ் டெபோரா எச் அனோவா ஷெர்வின் இன்பம் சுகுணா டி அபினேசர் சுபாஷ் இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் மே இருபத்தி மூன்று இன்று மிஸ்டர் டாவின் டேனியல் ஜபகுமார் மிஸ்ஸஸ் ஷீலா விவியன் மிஸ்டர் பி எல் மார்டின் மணிகண்டன் மிஸ்ஸஸ் சரண்யா மிஸ்டர் ஏ விக்டர் டேனியல் ராஜ் மிஸ்ஸஸ் லில்லி மார்க்ரெட் மிஸ்டர் ரத்னம் மிஸ்ஸஸ் அங்கையர்கண்ணி தம்பதியார் இருபத்தி நான்காம் தேதி டாக்டர் சாலமன் பால் மிஸ்ஸஸ் வினோலா மிஸ்டர் டி கார்த்திஷ் மிஸ்ஸஸ் வனிலா மிஸ்டர் ஏ சாமியல் சால்மன்ராஜ் மிஸ்ஸஸ் பூரணி மிஸ்டர் டிடி சுரேஷ்குமார் மிஸ்ஸஸ் பேட்ரிஷியா மிஸ்டர் தங்கதுரை சாமியூல் மிஸ்ஸஸ் மெட்டில்டா மனோகரி தம்பதியார் இருபத்தி ஐந்தாம் தேதி மிஸ்டர் இமானுவல் ரவீந்திரன் ஜாஷ்வா மிஸ்ஸஸ் கிறிஸ்டால் ஷரின் தம்பதியார் இருபத்தி ஆறாம் தேதி மிஸ்டர் எஸ் ஏப்ரஹாம் ஞானராஜ் மிஸ்ஸஸ் ராகேல் எலினா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டிஆர் கே குமாரசிங் மிஸ்டர் ஏ கிளாஸ்டன் மிஸ்ஸஸ் நிர்மலா मिस्टर फ्रैंकलिन बर्नाबा मिसेस सेल्वरोसी मिस्टर ची सी एडसरराज मिसेस कैथरीन डॉक्टर पुन्नुदुरई मिसेस रानी तंबदियार इवती मिस्टर सी के डेविड मिसेस राजाती मिस्टर वाई विजय सेगर मिसेस मैरी पुष्पम मिस्टर डी एबेनेसर मिसेस रोसलिन लिडिया मिस्टर एनपी अरुल मिसेस शीला तंबदियार इवती एटी मिस्टर சுவாமிநாதன் ஆனந்தகுமார் மிஸ்ஸஸ் சாந்தி கெசியா மிஸ்டர் தாமஸ் வெங்கடேசன் மிஸ்ஸஸ் அன்னாள் பார்வதி மிஸ்டர் டி அந்தோணி செல்வராஜ் மிஸ்ஸஸ் ஜோதிபாலா மிஸ்டர் சி ஜோஸ் மிஸ்ஸஸ் ஃபெமின் மிஸ்டர் பால்ராஜ் மிஸ்ஸஸ் ஞான ஒளி தம்பதியார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிஸ்டர் ஜே சாலமன் சந்திரசேகரன் மிஸ்ஸஸ் எஸ்தர் கலாபதி மிஸ்டர் டி அசோக் மிஸ்ஸஸ் ரிபேகா மிஸ்டர் கே ஜபகுமார் மிஸ்எஸ் ஷீபா தம்பதியார் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த தம்பதிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்காக முடியும் சமத்தில் நன்றி படைக்கிறோம் இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காலங்களில் தென்னிந்திய திருச்சபை மருத்துவமனைகள் செயல்படுகிற விதத்துக்காக அவர்களுடைய தன்னலமற்ற சேவைக்காக தொண்டுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாக்டர்ஸ் அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற எல்லா பணிவிடைக்காரர்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவர்களுக்கு பாதுகாப்பையும் தொடர்ந்து சிறப்பான சேவை செய்வதற்கு தேவைகளையும் சந்தித்தருள வேண்டுகிறோம் இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற காலங்களில் நாங்கள் நோய்களை கட்டுப்படுத்தும் உரிய சிகிச்சை அளிக்கும் தேவைப்படுகிற மெஷினரிஸ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நேரங்களுக்கு அருள்தாரும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் போன்றவைகளை தனிப்பட்ட குடும்பங்களும் திருச்சபைகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நன்கொடைகளாக வழங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நம்முடைய பார்வையில் பிரியமானால் பேராயர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தபடி கல்யாணி ரெய்னி மருத்துவமனைகளிலே ஆக்சிஜன் பிளான்ட் நிறுவப்பட்டு அது அங்குள்ள நோயற்றோருக்கும் சென்னை பேராயத்தில் நடைபெறுகிற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உதவியாக இருக்கும்படி அதனை ஆசீர்வ தந்தர வேண்டும் என்று ஜோவிக்கிறோம் நாங்களும் எங்களால் இயன்ற பொருளுதவிகளை இதற்காக பகிர்ந்து கொள்ள நேரங்களுக்கு எங்களுக்கு தாரும் இந்த வேளையிலேயும் பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற எல்லாமது பிள்ளைகளுக்காக நெறி செலுத்துகிறோம் மற்றொரு ஆண்டை நீர் ஈவாக தந்திருக்கிறீர் இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக நாங்கள் வாழ்கிற சூழ்நிலை நம்பிக்கையற்றதாக இருந்தாலும் இவைகளின் மத்தியிலே நீர் எங்களுக்கு துணை இருக்கிற ஆண்டவர் தூய ஆவியாராகிய கடவுள் எங்களை ஆற்றி தேற்றுபவர் எங்களுக்கும் உடைய ஆற்றலை நிறைவாக வழங்குபவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி சொல்ல கருவைத்தாலும் இதை போல பல சிறந்த நாட்களை கொண்டாடும்படி நீடி ஆயுத நாட்களை கட்டளிடுவீராகு எங்கள் ஆண்டவர் வளர்ச்சியர் இயேசு கிருஷ்ணனுடைய விண்டுகிறோம் பிதாவே ஆமேன் பாமாலில் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் சுத்த ஆவி எண்ணில் தங்கும் நானும் சுத்தன் ஆகவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்

கிறிசு குழம்பான சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளே உங்களை யாவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பெந்தை கூஸ்தே திருநாள் டே ஆஃப் பெல்டிகாஸ்ட் தூய் ஆவியாரின் திருநாளிலே தூய் ஆவியானவர் உங்களோடு கூட தங்கியிருந்து தம்முடைய ஆற்றலால் அருளால் உங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பெந்து கூஸ்தை திருநாள் ஒரு பழைய ஏற்பாட்டு பண்டிகையாய் இருக்கிறது பாஸ்கா பண்டிகைக்கு பின்னால் வருகிற ஐம்பதாவது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த ஐம்பது நாட்களிலே கோதுமை அறுவடை நடைபெற்றது 23 இருபத்தி மூன்று பதினாறில் போது இது அறுவடை பண்டிகையாக கொண்டாட பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிற போது இது ஏழு வாரங்கள் இந்த அறுவடை காலம் தொடர்கிறபடியினால் வாரங்களின் பண்டிகையாகவும் இது கொண்டாடப்பட்டது உபாகமம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களும் இதை நமக்கு நினைவுபடுத்துகிறது லேவியர் இருபத்தி மூன்று பதினாறிலே பார்க்கிறபோது இது முதற் பலனை ஆண்டவருக்கு படைக்கிற நாளாக ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் நாளாக கொண்டாடப்பட்டது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வஸ்ட் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்று பல பெயர்களோடு கூட இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது லேவியராமை இருபத்தி மூன்று பதினாறை படிக்கிற போது ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான மறுநாளான ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையல் செலுத்துங்கள் த ஃபீஸ்ட் லாஸ்டட் ஃபார் அ சிங்கிள் டே அதனுடைய முக்கிய சிறப்பு என்ன என்று போது நியூ மீல் ஆஃபரிங் புதிய உணவு படைத்தல் அதாவது கோதுமை புதிய விளைந்த புதிய கோதுமையை மாவாக்கி அதிலிருந்து அப்பம் சுட்டு அந்த அப்பங்களை படைத்தல் அதோடு கூட மற்ற பலிகளையும் செலுத்துதல் நியூ மீல் ஆஃபரிங் இது சிறப்பான நாளாக இருந்தது எண்ணாகமம் இருபத்தி எட்டு இருபத்தி வாரங்களின் விழாவில் முதற் பலன்களின் நாளன்று நீ ஏழு வாரங்களை எண்ணிக்கொள் விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு இது யாத்திராமத்தில் நாம் படிக்கிறோம் ஏழு வாரங்களுக்கு பிறகு ஐம்பதாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள் கிரேக்க மொழி மொழியில் இதை பென்டிகாஸ்ட் ஐம்பதாவது நாள் என்று அழைத்தார்கள் ஆகவே இந்த அறுப்பின் பண்டிகை கூடாரங்களின் பாரங்களின் பண்டிகை முதற் பலனை அளிக்கிற பண்டிகை பெந்தை கோஸ்தே திருநாளாக பின்னாலே அனுசரிக்கப்படுகிறது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாஸ்கா பண்டிகையில் பங்கு பெற்று தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் சிந்துவதாக வாக்களித்தாரோ அதனால் ஒரு புது அர்த்தம் பிறந்ததோ அதை போல இந்த பெந்தை கோஸ்தே திருநாள் திருச்சபையின் வாழ்விலே தூய் ஆவியானவரை பெற்ற நாளாக மாறினதினாலே அதற்கு ஒரு புதியதொரு அர்த்தமும் கிடைத்தது அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த பெந்தை திருநாள் திருநாளன்று சீடர்கள் தூய் ஆவியானவரின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்பும் உயிர்த்தெழுந்த பிறகும் பரமேறுவதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களுக்கு வாக்களித்தபடியே அவர்கள் ஓரிடத்தில் காத்திருந்து பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசு ஆண்டவருடைய சீடர்களுக்கு தூய் ஆவியானவரை குறித்து அவர்கள் அறியாமல் இல்லை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள் இயேசு ஆண்டவருடைய திருப்பணியிலே தூய் ஆவியானவரின் செயல்பாடுகளை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒரு அவருடைய திருமுழுக்கு தொடங்கி ஒவ்வொரு நாள் செயல்களிலேயும் தூய் ஆவியானவரின் செயல்களை அவர்கள் பார்த்து புரிந்து கொண்டிருந்தார்கள் தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த பவர் ஆஃப் த ஹோல் ஸ்பிரிட் இன் மினிஸ்ட்ரி லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் சீடர்கள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் சென்று பணி செய்கிற போது பரிசுத்த ஆவியானவர் இருந்து பல செயல்கள் செய்ததை அவர்களும் தங்களுடைய பணி அனுபவத்தில் புரிந்து கொள்ளுகிறார்கள் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு தூய் ஆவியானவரின் வாக்கை வாக்குறுதியை அவர்களுக்கு அளிக்கிறார் அப்போசிலர் சிலர் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தாம் வசனங்களை பார்க்கிற போது நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை தங்கியிருங்கள் என்கிற வாக்கு சொல்லப்படுகிறது அப்படி வருகிற போது அவர்கள் புது வல்லமை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அளிக்கப்படுகிறது தூய் ஆவியானவரின் முக்கியத்துவத்தை அருளை செயல்பாடுகளை ஏற்கனவே செயலர்கள் அறிந்திருந்தார்கள் அதை பற்றி கேள்விப்பட்டும் இருந்தார்கள் அதை இயேசுவனுடைய வாழ்வில் கண்டும் தங்களுடைய திருப்பணியிலே அதை உணர்ந்தும் இருந்தார்கள் ஆனால் கோஷ திருநாள் என்று சிறப்பாக தூய ஆவியாரின் செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம் அன்று என்ன நடந்தது என்று பார்க்கிறபோது சீடர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மனதோடு இருக்கிறார்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவர் மீது அன்பு பாராட்டினவர்களாக ஆண்டவருடைய கட்டளையை மறவாமல் அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குக்காக ஒன்றிணைந்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக ஜபத்திலே தரித்திருப்பவர்களாக நாம் அவர்களை பார்க்கிறோம் தேவர் கேதர் டு கேதர் இன் ப்ரேயர் அண்ட் இன் ஒபீடியன்ஸ் ரொலையிங் ஆன் த ஒர்க் ஆஃப் காட் கடவுள் என்ன செய்வார் என்பதை எதிர்பார்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஜபத்திலே காத்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் காத்திருக்கிறபோது அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் நாம் படிக்கிறோம் கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது ஒரு பேர் இறைச்சல் காற்று வேகமாக வீசுகிற போது மைற்றி வெண் ரஷிங் ஆஃப் த மைட்ரி வென் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது அது வீடு முழுவதும் நிரப்புகிறது இப்ரேம் மொழியிலேயும் கிரேக்கு மொழியிலேயும் இந்த காற்று என்கிறது காற்று அல்லது மூச்சு என்பதற்கு ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வேர்ட் ஃபார் பிரத் அண்ட் விண்ட் ரெண்டுத்துக்கு ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆதியாமல் ஒன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் பார்க்கிற போது நீர்த்திரளின் மேல் கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததாக நாம் படிக்கிறோம் ஆதியாமல் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் மனிதரை உருவாக்கின பிறகு அந்த மனிதனுடைய உடல் உயிரற்றிருந்தது ஆண்டவர் தம்முடைய உயிர் மூச்சை ஊத மனிதர் உயிர் பெற்று கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் இந்த காற்று உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறது உயிர் பெற செய்கிறது ஆற்றல் பெற செய்கிறது இந்த உயிர் மூச்சு அல்லது காற்று ஆண்டவருடைய ஆவி அனைத்து ஒன்றாக புரிந்து கொள்ளுகிடப்படுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த பேரிரைச்சல் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது அவர்களால் காண முடியவில்லை அவர்களால் தொட முடியவில்லை ஆனால் பரிசுத்தை ஆவியானவருடைய ஆற்றல் அருள் கேட்கிற வகையில் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் இருக்கிறது கொடுங்காற்று மைற்றி பெண் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபோர்ஸ் ஆற்றல் நிறைந்ததாய் வீசுகிறது கம்மிங் வித் கிரேட் பவர் அவர்கள் இருந்த வீட்டுக்குள் முழு ஆற்றலோடு வருகிறதை நாம் பார்க்கலாம் இன்னொரு பரிசு தாவியானவருக்கு இன்னொரு இங்கே இன்னொரு வகையிலும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அதற்கு பின்னாலே மூன்றாம் வசனத்தில் மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் ஆற்றல் நிறைந்த காற்று நெருப்பு போன்ற நாவுகள் பேரிரைச்சலோடு அவர்கள் மீது இறங்குகிறதை நாம் இங்கே காணலாம் பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய மக்கள் இறைமக்கள் ஒரு நாடாக பரிசுத்தாவியானின் அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் தனிப்பட்ட விசுவாசிகள் பரிசுத்தாவியான அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்த அந்த காட்சி த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ப்ரெசன்ட் வித் அண்ட் இன் அண்ட் அப்பான் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் அவரோடும் அவருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார் கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது அதன் விளைவாக அவர்கள் பல மொழிகளில் பேசுகிறார்கள் பொதுவாக மொழிகள் பல் பல விதமான மக்கள் இருக்கிறதின் அடையாளமாக இருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒவ்வொரு பகுதியில் வாழ்கிற மக்கள் ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மொழி பேசுகிறவர் இன்னொரு மொழி பேசுகிறவரோடு உறவு கொள்ள முடியாமல் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஒரு ப்ளூரலிசம் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கிறார் உறவுகள் உறவுகளுக்கு உறவுகள் இடையே ஆனால் தூய ஆவியானவரின் அருள் சீடர்களுக்கு கிடைக்கிற போது இட் பிரேக்ஸ் டவுன் த பேரியர்ஸ் கிரியேட்டட் பை த புளூரலிசம் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜஸ் அந்த 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 தடையை உடைத்து தாண்டுகிறது பரிசுத்த ஆவியானவரின் அருளினால் அவர்கள் ஒரு ஒரு மொழியை கற் கற்றுக்கொள்ளுகிறார்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை வல்ல செயல்களை அறிவிக்கிற நற்செய்தியாக அறிவிக்கிற போது வேறு மொழி பேசுகிறவர்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் அதை எல்லாரும் கேட்க முடிகிறது எல்லாரும் அவரவர்கள் மொழியில் புரிந்து கொள்ள முடிகிறது த்ரூ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி அதர் ஒன் அப்ரிஷியேட்ஸ் தி அதர்னஸ் ஆஃப் தி அதர் தூய் ஆவியானவர்கள் அருளை பெற்ற பிறகு இவர்கள் மொழி பேசுகிறார்கள் இவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை அவர்கள் மாற்றவனுடைய நல்லதை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு செயல்பட முடிகிறது இதனுடைய நற்செய்தி என்னவென்று பார்க்கிற போது நோ ஒன் ப்ரசன்ட் இஸ் எக்ஸ்க்ளூடெட் அங்கே இருந்த யாரும் கைவிடப்படவில்லை எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரின் அருளின் விளைவுகளை பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கடவுளுடைய அருள் கிடைக்கிற போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைகிறது அவ அங்கே இருந்த அனைவரும் பரிசுத்தாவியானவரின் ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்பொழுது பேதில் பிரசங்கம் செய்கிறார் ஆண்டருடைய வார்த்தைகளின் நற்செய்தியை கேட்டவர்கள் பிரசங்கத்தை கேட்டவர்கள் மனம் மாறுகிறார்கள் பரிசுத்தாவியான அருள் அங்கிருக்கிற மக்களுடைய மனம் மாறி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள செய்கிறது பரிசுத்தாவியானவரின் அருள் இந்த பெந்தை கோஸ்தை திருநாள் என்று இவ்வாறாக சிறப்பாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம் போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த பெந்தை கோஸ்தே திருநாளின் அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் ஒரு பெருந்தொற்றின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் லிவிங் அமெட் அ பேண்டமிக் ஒரு பெருந்தொற்று நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது சென்ற ஆண்டிலிருந்து நாம் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டினுடைய அலையை விட இந்த ரெண்டாவது அலை இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த இந்த கொரோனா என்கிற வைரஸ் காற்றிலே பரவுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் முதல்ல வந்து தொடுதல் மூலமாக அல்லது நோயுற்றவர் தொடுகிற பொருளை நாம் தொடுவதன் மூலமாக பரவுகிறது என்று சொல்லப்பட்டது ஆனால் பின்னாலே இது காற்றிலேயே பரவுகிறது தொடுவதனால் மட்டுமல்ல காற்றிலேயே பரவுகிறது என்று 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 சொல்லப்படுகிறது காற்றிலே பரவுகிற இந்த வியாதி இட் ஹஸ் பிகம் அன் இன்விசிபிள் ஈவில் ஃபோர்ஸ் நாம் பார்க்க முடியாத ஒரு தீய சக்தியாக உருமாறி வந்துவிட்டிருக்கிறது இதை வந்து இதனுடைய இதனுடைய எஃபெக்டை வந்து இப்போது சிம்டம்ஸ் கூட மாறிவிட்டு இருக்கிறது ஆகவே முதல் அலையிலிருந்து அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் அது கூட முதல்ல தெரியல கொஞ்சம் நாளான பிறகு தான் தெரிகிறது ஆகவே இது காண முடியாத ஒரு ஒரு தீய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இதனுடைய எஃபெக்ட்ஸ் பார்க்குற போது இல்னஸ் சிக்னஸ் இது நோயை நமக்குள்ளே பரப்புகிறது அதனாலே ஒருவர் பலவீனமாகிறார் அது மட்டுமல்ல நோய் இல்லாதவர் கூட நோயினாலே பாதிக்கப்படாதவர் கூட நோயுற்றவரை காண்கிறதுனாலே நோயை பற்றி தெரிந்து கொண்டிருப்பதனால் அதை பற்றி கேள்விப்படுகிறதுனாலே ஒருவித பயத்துக்குள்ளாகிறார் ஒருவிதமான பயம் அனைவரையும் ஆட்கொண்டிருக்கிறது நாம் அணிந்து கொள்ளுகிற இந்த மாஸ்க் ஒருவரை ஒருவர் காண முடியாமல் போகிறார் வி ஹவ் லாஸ்ட் அவர் ஓன் ஐடென்டிஸ் எதிரில் வருகிறவர் நான் யார் என்று தெரியாத அளவுக்கு இது நம்மை மாற்றி இருக்கிறார் இந்த நோயினுடைய பயம் எந்த அளவுக்கு நம்மை உருக்குலைத்திருக்கிறது என்று சொன்னால் இட் எஸ் லேட்டஸ்ட் டு டிப்ரெஷன் பலர் மனமுடைந்து மனம் உளைச்சலுக்குள்ளாக மாறியிருக்கிறார்கள் அதனால தான் ஒருவேளை நம்முடைய சிஎஸ்ஐ மருத்துவமனையில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா தனியாக அவரை பேஷண்ட்டை தனியாக விடுறதுனால அவர் குணமடைவதற்கு கால தாமதமாகிறது ஒருவேளை அவருக்கு அன்பானவர் குடும்பத்தை சேர்ந்தவர் வேண்டியவர் வந்து நோயுற்றவரை காணுகிற போது உதவி செய்கிற போது நோயுற்றவர் சீக்கிரமாக குணமடைவதற்கு வாப் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே விசிட்டர்ஸ் ஆர் அலவ்ட் இன் அவர் மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிற போது மன உளைச்சலுக்கு உள்ளாக மாறுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு இன்னும் அதிகமான நோயினுடைய வீரியம் அதிகமாகிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த சூழல் சமுதாயத்தில் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை எக்கனாமிக் ரெசன் கொண்டு வந்திருக்கிறது மெனி ஆஃப் அஸ் ஹாவ் லாஸ்ட் லைவ்லிவுட் வாழ்வாதாரங்களை இழந்து இழந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நோயை பற்றி நாம் யோசிக்கிற போது இல்னஸ் அண்ட் டிமானிக் பொசஷன் ரெண்டும் ஒன்றாக பார்க்கப்பட்டது நோயுற்றவர்கள் எல்லாரும் பிசாசுனாலே பாதிக்கப்பட்டவர்கள் தீய சக்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு ஒரு சிந்தனை எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது தே தாட் தே தாட் அவர்கள் அப்படி நினைத்தார்கள் நோயுற்றவர்கள் எல்லாரும் வந்து பாவத்தினாலேயோ அல்லது தீய சக்தியினாலேயோ நோயை பெற்றிருக்கிறார்கள் அப்போ நோயுற்றவர்கள் எல்லாரும் பாவிகள் அல்லது தீய சக்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் டிமன் ப்ரொசஸ்ட் என்கிற ஒரு எண்ணம் பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததை நான் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இன்றைக்கும் அதுபோன்ற ஒரு எண்ணங்கள் வ வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவரை நாம் பிடித்தவரை போல பார்க்கிறோம் அவர் அருகிலே போவதற்கும் நாம் பயப்படுகிறோம் அவருக்கு வந்திருக்கிற அந்த 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 வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு தீய சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டவரை எப்படி நாம் பார்க்கிறோம் அதே பயத்தோடு பார்க்கிறோம் நமக்கு அன்பானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட வீடுகளுக்கு இப்பொழுது யாரும் வரவேற்பதில்லை யாரும் வருவதை விரும்புவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பயம் இன்றைக்கு 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 பரவி ஃபியர் வை டூ வி ஃபியர் ஒருபுறத்தில் வந்து மீடியாவினுடைய ப்ரொபகேஷன் இதை குறித்து ஒரு சில ஒரு இடத்துல அது மட்டுமல்ல ஃபியர்ஃபுல் ப்ரிவென்டிங் ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அரசு அரசு அல்லது இன்றைக்கு சுகாதார நிறுவனங்கள் எடுக்கிற தடுப்பு முறைகள் அவைகள் கூட நமக்கு பயத்தை பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறன ஒன்று வந்து லாக்டவுன் லாக்டவுன் ஒன்று இன்னும் இன்னொன்று அடக்கம் செய்கிற அந்த இறந்து போனவரின் உடலை நாம் சந்திக்கிற அனுபவங்கள் பல பல அடி ஆழத்தில் புதைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் கூட ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு புறத்தில் ஷார்ட் ஆஃப் மெடிசன் இதற்கு தேவையான மருந்துகள் கிடைக்கவில்லை போதுமானதாக இல்லை இதில் இதில் வந்து இருக்கிறவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு என்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு சில சில தனியார் மருத்துவமனைகள் கிடைக்கிறது சில இடத்துல போனால் இல்லை என்கிற ஒரு நிலைமை அது மட்டுமல்ல இன்றைக்கு லேக் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன்றைக்கு சுவாச காற்று இல்லாத ஒரு நிலைமை மூச்சுக்காற்றுக்கு தட்டுப்பாடு வட இந்திய மாநிலங்களிலே இந்த ஆக்சிஜன் க தட்டுப்பாட்டினால் பலர் இழந்து இழந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலேயும் இந்த நிலைமை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனைக்கு முன்பா முன்பாகவும் ஆம்புலன்சஸ் வந்து க்யூவில் நிற்கிறது அதில் அதில் ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆம்புலன்ஸில் பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உயிர் மூச்சு தட்டுப்பாடு இதுவும் இதுவும் பயத்தை நமக்கு ஒரு ஒரு உரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற எல்லாருமே சொல்லுகிற ஒன்று ஒரு அட்வைஸ் என்னென்ன ஸ்டாப் த ஃபியர் முதல்ல பயத்தை நிறுத்துங்கள் இந்த இந்த வைரஸை குறித்த பயத்தை நிறுத்துங்கள் நாம ஒருவர் இன்னொருவர் அருகில வருவதற்கு பயப்படுகிறோம் நண்பர்கள் கூட இப்ப எதிரிகளாக மாறிவிட்டிருக்கிறார்கள் அதர் பொட்டன்சியல் கரியர்ஸ் நாம வந்து எதிரில் இருக்கிறவரை எப்படி நினைக்கிறோன்னா அய்யோ இவர் வந்து நோயை பரப்பிடுவார் என்று சொல்லி நினைக்கிறோம் அவரை சந்தேகப்படுகிறோம் அதனால் பார்க்குற எல்லாருமே நாம் சந்தேகப்படுகிறோம் பார்க்குற ஒவ்வொருவரையும் நாம் பயப்படுகிறோம் இவர் நோயை தொற்றி விடுவாரோ என்று உயி பிளேம் அதர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டால் நாம் மற்றவர் மீது குற்றம் சொல்லுகிறோம் இவரால் தான் வந்துவிட்டது இவர் தான் காரணம் என்று சொல்லுகிறோம் வீ ஹவ் லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் அதர்ஸ் வீ ஹவ் வீ ஹவ் லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் இன் பீப்புள் நாம் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதில் குறைவுபட்டு போயிருக்கிறோம் மற்றவர்களை நாம் யாருமே நம்புவது இல்லை அவர்கள் நம்முடைய நலனுக்காக பிறரை குறை சொல்லுகிறவர்களாக மாறிவிட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் லெட்டஸ் நாட் லெட்டஸ் நாட் அன் இன்விசிபிள் ஈவில் ஃபோர்ஸ் கிரிப்ளஸ் கண் கணுக்கு தெரியாத ஒரு ஒரு தீய தீய சக்தி நம்மையெல்லாம் முடக்கி விடுகிறவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது ராதர் ராதர் டன் டர்ன் டு த அன்ஸ்டாப்பிள் மைட்டி ஃபோர்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் இந்த இந்த சூழலில் காண காண முடியாத காற்றிலே பரவுகின்ற ஒரு ஒரு தீய நோய்க்கு பயந்து கொண்டிருக்கிற சூழலில் அது நம்மை முடக்கி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் பக்கம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம் தூய் ஆவியானவரை குறித்து புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க அவரை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் தூய் ஆவியானவர் அருளுகிற அவருடைய செயல்பாடுகள் விளைவுகள் சிறப்பானதாக இருக்கிறது தூய் ஆவியானவரின் செயல்பாடுகளை நம்ம பார்க்கிற போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிற உயிர் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெற செய்கிற ஆவியானவராக அவரை நாம் பார்க்கிறோம் உயிர் மூச்சு வாழ்வழிக்கும் தூய் ஆவியானவர் உயிர் மூச்சு அளிக்கிற வாழ்வழிக்கிற தூய் ஆவியானவர் ஆகவே இந்த வாழ்வழிக்கிற உயிர்மீச்சை மூச்சை தருகிற தூய் ஆவியானவரிடத்தில் நம்பிக்கை வைக்க விசுவாசம் வைக்க நாம் அழைக்கப்படும் வி ஆர் கால் டு ஹாவ் ஃபேய் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட் த கிவர் ஆஃப் லைஃப் வாழ்வழிக்கிற தூய் ஆவியாரின் மீது நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம் த காட் வுட் கிவ் கிவ் அஸ் நியூ லைஃப் ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்வை புதுப்பிப்பார் புது வாழ்வு தருவார் என்கிற நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் எப்பொழுதுமே நலம் தருகிறவர் நன்மை தருகிறவர் குணமாக்குகிறவர் வாழ்வளிக்கிறவர் என்பதிலே கடவுளுடைய நன்மை நன்மை செய்கிற அந்த ஆற்றலிலே நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஒரு இதை இந்த இதை இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் கால் to லிஃப்ட் each அதர் நாம் ஒருவரை மற்றவர் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளவும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவது இருக்கிற துணையாளர் வாழ்வழிக்கிற மூச்சு உயிர் மூச்சு அல்லது உயிர் காற்று தருகிற தூயாவியார் ரெண்டாவது நம்மோடு இருக்கிற துணையாளர் நம்மோடு கூட உடன் பயணிக்கிற உடன் வாழ்கிற துணையாளராக தூயாவியானவர் இருக்கிறார் யோவான் நட்சத்தினூல் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் உங்களோடு என்றும் இருக்கும்படி அருளப்படுகிற துணையாளர் யோகா நட்ச பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்ப்பீர்களானால் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் உங்களிடம் நான் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் சரீரத்தில் உடலில் இருந்த இயேசு ஆண்டவர் நான் உடலை விட்டு போகிற போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது புதிய பயன் கிடைக்கிறது பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருக்கிற தூயாவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார் நம்மோடு எம்போ எப்பொழுதும் இருக்கும்படி அருளப்படுகிற தூய ஆவியார் நம்மோடு இருக்கிற தூய ஆவியானவர் இவர் இவர் தேற்றரவாளன் த கம்ஃபர்டர் ஆற்றல் ஆற்றுப்படுத்துகிற ஆவியானவர் வாழ்வழிக்கும் ஆவியானவர் ஆற்றுப்படுத்துகிற ஆவியானவர் ஆற்றுப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிற நமக்கு ஆறுதல் சொல்லுகிற துணையாளராக அவர் இருக்கிறார் மூன்றாவதாக உண்மையை வெளிப்படுத்துகிற தூய் ஆவியானவர் பதினாறாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் உண்மைக்குள்ளே வழிநடத்துகிற தூய் ஆவியானவர் வழிநடத்துகிற தூய் ஆவியானவர் என்ன இப்போ நம்ம ஒரு ஒரு உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை இந்த நோயை குறித்த எல்லா உண்மைகளும் நாம் அறி அறிந்து கொள்ளவில்லை இந்த அறியாமை நம்மை பயத்துக்கு அழைத்து செல்லுகிறது இஸ் மோர் டேஞ்சரஸ் இட்ஸ் இன்றைக்கு இன்றைக்கு இந்த இந்த பெருந்தொற்று சூழலில் வைரஸினுடைய விளைவை காட்டிலும் பயம் தருகிற விளைவு மிகவும் மோசமாக இருக்கிறது என்று பயத்தினாலே பலர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நோயினுடைய தொற்றை காட்டிலும் இந்த 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 உண்மையை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை கடவுளுடைய பார்வையில் கடவுள் மேற்கொள்ள முடியாத எந்த சக்தியும் இல்லை தீய சக்தியும் இல்லை நானே பரிகாரியாகி ஆண்டவர் நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று வாக்களிக்கிற ஆண்டவர் இந்த 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 வைரஸிலிருந்து நமக்கு குணத்தை சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நான்காவதாக ஆற்றல் படுத்துகிற ஆவியானவர் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் அண்ட் சஸ் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் ஆற்றல் படுத்துகிறார் அப்போச நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வாக்கு தருகிறார் எட்டாம் வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று தூய் ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் கடவுள் அருளுகிற வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்வீர்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் லூக்கா இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு இரு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதில் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்த நகரத்திலே இருங்கள் இந்த நகரத்திலே தங்கியிருங்கள் பர்சுத்தாவியானவர் வருகிற போது அந்த உன்னத வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த வல்லமையினால் ஆட்கொள்ளும் வரை ஆட்கொள்ளப்படும் வரை தங்கியிருங்கள் அந்த லுக்கா இருபத்தி நாலாம் அதிக யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது ஏசு இதை சொன்ன பின் அவர் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படும் மன்னிக்கும் ஆற்றல் தூய் ஆவியானவர் அருளுகிற வல்லமை இது எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மன்னிக்கும் ஆற்றலை நமக்கு தருகிறது ஆற்றல் அளிக்கும் தூய் ஆவியானவர் அது மட்டுமல்ல நீங்கள் தூய் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற போது உலகம் முழுவதும் இருப்பீர்கள் தூய் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுள் வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையல்லை வங்க வரைக்கும் எனக்கு இருப்பீர்கள் யூ வில் பி த லிவிங் விட்னசஸ் எனேபிளிங் அஸ் டு பி காட்ஸ் விட்னஸஸ் தூய் ஆவியானவரின் ஆற்றலை பெற்றுக்கொள்கிற பொழுது அவருக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம் தூய் ஆவியானவர் ஆற்றல் அளிக்கிற ஆவியானவர் இந்த ஆற்றலை பெறுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறார்கள் சாட்சியாக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் நாம் நாம் வாழ்கிற சூழலில் சாட்சிகளாக இருப்பதற்கு தூய் ஆவியானவர் ஆற்றல் தருகிறார் ஒரு மக்களுடைய பயம் தெளிந்து நம்பிக்கை பெற ம மக்கள் இந்த பெருந்தொற்று நோயில் நோயினுடைய பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு பயம் தெளிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அழைக்கப்படுகிறது ஆர் கால் டு ப்ரே நாம் இந்த இந்த உண்மை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவது தூய் ஆவியாரின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவர்கள் நாம் எப்படி சாட்சி பகருவது என்று சொன்னால் நற்செயல்கள் மூலமாக சாட்சி ப சாட்சி நாம் செய்யலாம் சா நம்முடைய சாட்சி நற்செயல்களில் வெளிப்பட வேண்டும் த்ரூ தி ஆக்ஸ் ஆஃப் லவ் அன்பின் செயல்களில் வெளிப்பட வேண்டும் டூ 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 ஒர்க் அலாங் வித் த லார்ட் த ஹீலர் குணமாக்கும் ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் பணியாற்ற அழைக்கப்படுகிறோம் வி மஸ்ட் பி வில்லிங் வில்லிங் டு லெட் த ஹோல் ஸ்பிரிட் மூவர்ஸ் பர்சுத்தாவியானவர் நம்மை வழிநடத்தும்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு அசாதாரணமான செயல்கள் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த இந்த தீய சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிற காயம் பட்டிருக்கிற தனிப்பட்ட மனிதர்களும் சமுதாயமும் குணமடைவதற்கு நாம் இந்த ஆற்றலை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஒன்று குருந்தியவர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தூய ஆவியானவரில் நமக்கு அருளப்படுகிறார் எதற்காக என்றால் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல பொது பொது நலனுக்காக பிறர் சேவைக்காக மற்றவர்கள் மற்றவர்களுடைய நலனுக்காக தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார் அவர் நமக்கு ஆற்றலை தருகிறார் நம்ம சுய சுயநலமாக வாழ்வதற்கல்ல பிறர் நலம் பேணி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு உள்ள இந்த சமுதாயம் குணப்படுத்தப்படுவதற்கு நாம் இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே லெட் லெட் எஸ் ப்ரிப்பேர் அவர் அவர் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் டு பி ஃபில்ட் பை த ஹோல் ஸ்பிரிட் இப்படி குணமளிக்கிற ஆண்டவர் ஆற்றல் தருகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று நிறைவாக பெற்று செயல்படுவதற்கு நாம் நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் உள்ள இன்றைக்கு எங்களுடைய சபையில் தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் நாங்கள் தான் பரிசுத்தாவியை தாவியை பெற்றிருக்கிறோம் சில பேர் டு ப்ரொசஸ் த ஹோல் ஸ்பிரிட் பரிசு தாவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பெருமையை பாராட்டுகிற ஒரு ஒருபுற மக்கள் ஒரு புறத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாட் டு பி பசு பட் டு பி பரிசு தாவியார் நம்மோடு கூட இருக்கிற த ஹோல் ஸ்பிரிட் பிரசன்ட் இன் அஸ் சர்டன்லி பிரசன்ட் இன் பீப்புள் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறார் எப்படிப்பட்ட மனிதரோடு கூட இருக்கிறது என்றால் ஊ அவர் ஃபர்கிவ்ஸ் பர்கிவ்ஸ் ஃபர்கீவ்ஸ் அதர்ஸ் மற்றவரை மன்னிக்கிற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறவர்களோடு கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் த ஒன்ஸ் ஹூ கேர்ஸ் ஃபார் தி போர் அண்ட் த நீடி இன்றைக்கு ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற உள்ள இடத்துல பரிசு வெளிப்படுகிறார் த த த ஒன் ஊ ஃபைட்ஸ் ஃபார் த காஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட் ஒடுக்கப்படுகிற மக்களுடைய நலனுக்காக போராடுகிறவர்களோடு கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் த ஒன் ஊ பிகம்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லஸ் இன்றைக்கு குரல் இழந்தவர்கள் பேச்சிழந்தவர்களினுடைய குரல் குரல் கொடுக்கிறவர்களுக்கு நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறவர்களோடு கூட பரிசு தாவியானவர் இருக்கிறார் லைக் தோஸ் ஊ லைக் அ ஜஸ்ட் லைஃப் நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழுகிறவர்களோடு கூட பரிசு தாவியானவர் இருக்கிறார் ஆகவே இந்த பரிசு தாவியானவரை நாம் அழைப்போம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாரும் எங்களோடு கூட தங்கியிரும் இந்த 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 நோயினாலும் பயத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் குணமடைவதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்யும் லெட் எஸ் கால் அப்பான் த ஹோல் ஸ்பிரிட் டு ட்ரூலி கம் அ மங்கஸ் டு ரெனியூ த ஃபேஸ் ஆஃப் தர்த் இன் த மிட்ஸ் ஆஃப் பேண்டமிக் இந்த பெருந்தொற்று காலங்களில் ஆண்டவரே நீர் எங்களு எங்களிடையே வருவீராக படைப்பணத்தையும் புதுப்பிப்பீராக எங்களையும் புதுப்பிப்பீராக இந்த பயத்திலிருந்து நாங்கள் தெளிந்து உம்முடைய ஆவியானவரின் அருளை பெற்று உம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்வீராக என்று நாம் அழைத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தூய் ஆவியாரின் செயல் செயல்பாடுகளிலே நம்மையும் இணைத்து கொள்ள திருச்சபையாக விசுவாசிகளாக நம்மை நாமே இணைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் டு ஜாயின் த ஹோல் ஸ்பிரிட் டு பிரிங் ஹீலிங் டு ஹியூமனிட்டி இந்த மனு குடும்பத்துக்கு குணம் குணம் பெற பெறுவதற்கு நாம் அவரோடு கூட இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் வாழ்வளிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் வழிநடத்துகிற ஆவியானவர் ஆற்றல் படுத்துகிற ஆவியானவர் அவரோடு கூட இணைந்து சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இந்த காலங்களில் இப்படிப்பட்ட ஆவியானவரோடு கூட நாம் வாழ்ந்து செயல்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்வாராக ஆமேன் மனுஷர் உங்கள் நெருக்கிறிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மிகுமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை கீர்த்தனைகளிலே தொன்னூற்று ஒன்பதாவது கீர்த்தனைப் பாடல் ஆவியை அருளுமே தேவா என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்

ஆவியை அருளும் மேன்மை என்ன கொடுத்த வரத்தினரசே ஜீவத்து கேடயை சீக்கிரமூற்றும் பிரியஅவியாமலே தீநீ என்று பாவرسு செங்கெவலக்கேமற்று பரிசுத்த வார தந்தின் கூரைகாரை நீமே சுவாமி எனக்காயு கொடுத்த வாரத்தினாரசே ஜபம் செய்வோம் எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உம்முடைய தூய் ஆவியர் அப்போசலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ உள்ள நித்திய கடவுளே மகத்துவம் பொருந்திய உம்முடைய சந்நிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் உலக அமைதிக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் உலக நாடுகளின் ஆட்சியாளர்களை நீர் இலக்கமாக கண் வீராக நீர் அவர்களுக்கு ஞானத்தை நிறைவாய் அருளி செய்வீராக எப்பொழுதும் நாங்கள் கேட்டிருக்கிற நற்செய்திக்காக நன்றி படைக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே ஏற்பட்டிருக்கிற உடன்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒருவரை ஒருக்கு ஒருவர் ஒடுக்குகிற மனித நேயத்தை மறந்து போரிடுகிற இந்த நிலைமைகள் மாறி சமாதானத்தோடு கூட வாழும்படி கர்த்தர் அருள் செய்வீராக அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பை தந்திட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் குறிப்பாக பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீருமுடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உலக நாடுகள் முழுவதிலேயும் சமாதானம் நிலவ தருவீராக இந்த கொரோனா வைரஸினுடைய பெருந்தொற்றினுடைய இரண்டாம் அலையின் காரணமாக ஆண்டோட ஆரோக்கியமற்ற நிலைமையிலே அநேக உயிர்கள் இழந்து கொண்டிருக்கிற சூழலில் நீரை இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் ஞானமாய் நடந்து கொள்ளவும் மக்களை காப்பாற்றுகிற விதத்திலே அவர்கள் திட்டங்கள் தீட்டவும் செயல்புரியவும் கர்த்தர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சமைக்கிறோம் இந்திய நாட்டுக்காக விடுதல் செய்கிறோம் ஜனாதிபதிக்காக பிரதமருக்காக மற்றெல்லா மந்திரிகள் அமைச்சர்களுக்காக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக குறிப்பாக தமிழ் தமிழக முதல்வருக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அனைவருக்கும் ஞானத்தை நிறைவாய் தந்தொழிவீராக அவர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று சுவைக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த பெருந்தொற்றிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டு வீராக இதற்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு முன்னேற்பாடுகளையும் நீர் வாய்க்கச் செய்ய வேண்டும் என்று சிபிக்கிறோம் மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இல்லங்களிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக கொண்டிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை தாரும் மன தாரும் தூய ஆவியாராகிய கடவுள் அவளை ஆற்றி தேற்றி ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நாங்கள் நலமுடன் திரும்புவோம் என்கிற நல்ல நம்பிக்கை தாரும் மருத்துவமனைகளில் இடம் இடம் இல்லாமல் அவதி உறுகிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு அரசும் திருச்சபைகளும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிற போது அவைகளை நீர் வாய்க்கச் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டு வரேன் நல்மை பொருளிய திருச்சுவைக்காக நாங்கள் சமூகத்தில் நன்றி படைக்கிறோம் திருச்சபை குடும்பமாக நாங்கள் உமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இப்பொழுது தெரிந்த திருச்சபையினுடைய தலைமை இடத்திற்காக சின்னாடு பிரதம பேராயருக்காக சின்னினுடைய அலுவலர்களுக்காக செபிக்கிறோம் அதே எங்களுடைய பேராயத்தினுடைய பேராயருக்காக பேராய அலுவலர்களுக்காக செபிக்கிறோம் ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் நச்செய்தி பணியாளர்களுக்காகவும் அருளுறைஞர்களுக்காகவும் கிராம சபையினுடைய ஊழியர்களுக்காக ஆலய பணியாளர்கள் அனைவருக்காக சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை ஒத்தமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த தேவைகள் உள்ள காலங்களில் இடுக்கண் நிறைந்த காலங்களிலே திருச்சுவையாக நாங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் எங்களை வைநலுத்துவீராக அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய திருச்சுவையின் மூத்த பெற்றோர்களை ஆசிர்வதையும் சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுக்கு இறக்கம் பாராட்டுவீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல நம்பிக்கை தர வேண்டும் என்று சுவைக்கிறோம் இந்த நோயினுடைய அச்சத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற கிருபை செய்வீராக அனைத்து தம்பதிகளுக்காக நன்றி படைக்கிறோம் தனியாக இருப்பவர்களுக்காக ஸ்தோத்திரம் நீரை இல்லங்களின் தலைவராக இருந்து வழிநடத்துவீராக அன்பின் வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் இந்த ஊரடங்கு நிமித்தமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிற சூழலில் பலருடைய வேலை வாய்ப்புகள் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் பலருடைய வருமானங்கள் இல்லாமல் போயிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையிலே வாழ்வாதாரங்களுக்கு ஆண்டவர் தாமே வழிகாட்டிருள வேண்டும் என்று நீர் நீரியங்களுக்கு இரக்கம் பாராட்டு அன்பின் ஆண்டவரே அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக அவங்களுடைய சமூகத்தில் தோற்று செலுத்துகிறோம் அவர்களுக்கு நல்ல எதிர்காலங்களை தந்தருள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் நல்வாழ்வும் அமைய அருள் தாரும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டு வீராக அவர்களுக்கு ஏற்ற நாள் காரியங்கள் சரியான நேரங்களில் நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்காக இறக்கம் பாராட்டுகிறோ வேண்டுகிறோம் அன்பின் நல்லாண்டரே கருவுற்ற சகோதரிகளுக்கு நிற்போதுமானவராக இருந்த இருந்து வீராக அன்பின் நல்லாண்டரை கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற மது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் உடைய ஞானத்தை நிறைவாய் தந்துள்ளும் அவர்கள் ஆர்வத்தோடு படித்து தங்களுடைய படிப்பிலே தொடர அருள்தாரும் இந்த மாறி இருக்கிற சூழ்நிலையில் உற்சாகத்தின் ஆவியானவரை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அன்பின் நல்லாண்டவரை எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக தேவையில் உள்ளவர்களுக்காக உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஏழைகள் ஆக்கப்பட்டவர்களுக்காக வேலைவாய்ப்பு இழந்தவர்களுக்காக வீடு இழந்தவர்களுக்காக ஜிபிக்கிறோம் இவர்களுக்கு நாங்கள் முடிந்த அளவு உதவி செய்ய அருள்தாரும் சிறுச்சுவையாக தனிப்பட்ட குடும்பங்களாக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை நீர் வாழ்க்கை செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டு வரை இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இரக்கமாய் கண் நோக்கி அருளும் பலவிதமான விண்ணப்பங்களோடு வேண்டுதல்கோடு எதிர்பார்ப்பலோடு முடிய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலனை அருளிச் செய்வியராக கத்திரக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வார் என்ற வாக்கின்படியே முடி தூய் ஆவியான ஆற்றலை நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சிபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டு இந்த வேலையிலையும் எங்களை தாழ்த்து முடி திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்ட வரட்சியை சிற்று வழியாக வண்டுகிறோம் பிதாவே ஆமீன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு ஹயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய நல்வழிகளை நடப்போம் என்று தீர்மானம் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக ஆண்டளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம் யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம் சர்வல்லுள்ள கடவுளே எங்கள் கத்தராகியேசக்வரிசன் பிதாவே சகலத்தையும் சிருஷ்லித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய நீதியுள்ள உக்கர கோவாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உங்களுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் மக்கிரமங்களையும் அறுக்கீட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கத்திரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தும் எங்களுக்கு மன்னியும் உமது திருப்பெயருக்கு கனம மகிமை உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் மூலமாய் கட்டளை அருளும் ஆமீன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாக வாக்கு தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் மீது நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மை நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய சிவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாய் மரம் திரும்புகிற யாவருக்கும் நமது இடத்துகளாகி கிறிசு திருவிழம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரத மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவைகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம் அப்படி செய்வது தகுதியும் இருக்கிறது கர்த்தாவே பரிசுத பிதாவே சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே நாங்களே காலத்திலுமே விடத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கத்தலாகி கடவுளே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக நடைவிடாமலுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமேன் யாவரும் சேர்ந்து கத்துடைய ஜபத்தை எடுப்போம் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜ வருவதாக உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமிலேயும் செய்யப்படுவதாக அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவன்றியங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்ஜமும் வல்லமையும் மகிமையும் என்ற முடியவர்களே ஆமேன் நாம் யாவரும் எழுந்து நின்று திரியக கடவுளை போற்றுவோம் உள்ளத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக கத்தராகிய பராபரணி பரமராஜாவே சர்வத்து வல்ல பிதாவாகிய கடவுளே உமை துதிக்கிறோம் உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்தராயிருக்கிறவரே பிராணகுமாராகிய கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவநாகி பிதாவின் வலதுபாடல் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவேன் தேவரில் ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவநாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமீன் ஆண்டவர் அருள்கள் ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமாராகியினுடைய நாதரையே சிக்கிசை பற்றி அறிவியலும் அன்பில் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் தூய் ஆவியர் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தினர் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக சமாதானத்துடன் செல்ல கடவோம் கத்தோடைய நாமத்தினாலே ஆமீன் எல்லாருக்கும் தோத்திரம்